எள்ளு உருண்டை இது செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 150 கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நியூட்ரிஷஸான பலகாரம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு எஸ்பெஷலி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போ வேணுமோ செஞ்சு கொடுக்கறதுக்கு இது. ஓகே, கருப்பு எள்ளு நல்லா வறுத்துக்குங்க, ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். அது ஒரு மாதிரி வெடிக்கும் பாருங்கள், அது வரைக்கும் தான் நீங்கள் வறுக்கணும், அதுக்கு மேலே வறுக்கக்கூடாது, அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் தேங்காய் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, அரைமூடி தேங்காய் நான் வந்து பொடிசாக நறுக்கிட்டேன். நறுக்கிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும், ஏன்னா அதில் வந்து ஈரத்தன்மை இல்லாமல் பார்க்கணும் நம்ம. ஸோ இது வந்து நான் என்ன செஞ்சேன்னா, இந்த கார்லிக் வெட்டுறது ஒரு மிஷின் மாதிரி, அதை வச்சு அப்படியே சுத்தினா அப்படி நல்லா சாஃப்டாக வந்துடும் பாருங்கள், பொடிசாக. ஸோ அந்த மாதிரி வச்சு நான் கிரைண்ட் பண்ணி அப்புறம் வறுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும், கருப்பு சீனி வந்து 10 டேபிள் ஸ்பூன். ஓகே, 10 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதுவும் வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு இது ரெண்டும் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். ஓகே, இது ரெண்டும் அரைச்சிட்டு அப்புறம் கருப்பு எள்ளும் நீங்கள் போட்டு அரைக்கணும். எல்லாம் கிரைண்டில் தான், இப்படி வந்து வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. எல்லாம் கிரைண்ட் பண்ணணும், எல்லாம் ஒன்றா தான். ஸோ கருப்பு எள்ளு ஆக்சுவலி ஒன்றா போடலாம், பட் கொஞ்சம் குவான்டிட்டி கூடனால நான் தனித்தனியாக வைக்கிறேன். ஓகே, கருப்பு எள்ளும் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா, இதில் வந்து அந்த தேங்காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் 1 ஸ்பூன் போடணும், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து 2 இல்லாட்டி 3 ஸ்பூன் நெய் கலந்துக்கலாம். ஸோ இது வந்து வந்து உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. கொஞ்சம் செஞ்சீங்கன்னா நீங்கள் நெய் கொஞ்சம் குறவாக எடுத்துங்க. இது வந்து வெரி ஃப்ரெண்ட்லி ரெசிபி, நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் கூட சீனி போட்டுக்கலாம், உங்களுக்கு கசப்பு தன்மை வேணும்னா நீங்கள் வந்து எள்ளு கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெய் போட்டு அப்புறம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருண்டை போட்டு செய்ய வேண்டியது தான். அப்படியே நல்லா உருண்டை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிட்டா பார்க்குறதுக்கு வெரி அட்ராக்டிவ். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது பாரம்பரிய பலகாரம், இப்போ ரொம்ப பேர் செய்கிறதே விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், நல்லா உருட்டி வந்தோடனே அது பார்க்குறதுக்கு வந்து இதாக இப்படி வரும். ஸோ நல்லா ருசியாக இருக்கும், சாப்பிட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், வெரி ஈஸி அண்ட் வெரி நைஸ் டு ஈட். ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.